ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டான அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, மார்க் ஷீட்டு, அது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ சில சர்டிஃபிகேட்லாம் பார்த்தோம், அந்த ஆதார் கார்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஸ்க்ராச் ஆகி மூஞ்சிலாம் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இந்த லைசன்ஸ்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி சிலவங்க வந்து இப்போ நம்ம காலேஜில் இல்லை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், நம்ம இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, ஏதாவது நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னா சர்டிஃபிகேட் திருப்பி நம்ம வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய வேலையாயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்லேயே கவர்மெண்ட் சைட்ஸ்லேயே போய் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்றதுங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்ம ப்ரௌசரில் போய் போய்க்கலாம், அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு வெப்சைட் அடிச்சு போய்க்கலாம். அப்படி இல்லை நமக்கு ஒரு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மொபைலே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வைங்க. நான் அடுத்தடுத்து இது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் ப்ரௌஸ் அக்கௌண்ட் இருக்கும், இல்லை அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும், அப்படி இல்லை சைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் க்ரியேட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல் நேம், நீங்கள் வந்து இல்லை ஆதார் டீட்டெயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அதே மாதிரி கீழே டேட் ஆஃப் பர்த்து, மேல், ஃபீமேல், அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் சிக்ஸ் டிஜிட் செக்யூரிட்டி பின். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அது யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர், ஆதார், பாஸ்வேர்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம், வேல்முருகன், முத்துராஜ் இருக்கா, இந்த மாதிரி உங்களோட நேம் வந்துடும். ஸோ இப்போ நேம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் லாகின் பண்ணிங்கன்னு அர்த்தம். அப்புறம் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கா செகண்டு, ஸோ அதில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதில் போய்ட்டு இப்போ நான் வந்து மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணாதனால மேலே தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பேன் கார்டெலாம் அது மாதிரி வேணும்னா லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் வேணால் கீழே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இதுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10th 12th இந்த இதுக்கு நீங்கள் 11th டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10th கொடுக்குறேன். ஸோ நம்ம நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து இதே மாதிரி இப்போ நம்ம இயர் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும், மந்த் வந்து 3 லெட்டர் இந்த மாதிரி ஃபார்மெட்டை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெகுலர் இதில் வந்து சர்டிஃபிகேட் டைப் வந்து ரெகுலர் சூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே கிளாஸ் அதாவது 11th or 12th சூஸ் பண்ண, நான் வந்து 12th சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்னோடய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன். இங்கே ஃபார்மெட் கொடுத்துருங்க, இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் வந்து அந்த சைடில் 3 dots அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா, டவுன்லோட் பண்ணணுமா, மெயிலுக்கு இப்போ நீங்கள் இங்கேருந்து மெயிலுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 12th சர்டிஃபிகேட்டுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் இப்போ லைசன்ஸாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் உள்ளவே பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா நான் வந்து மற்றவங்களோட அதாவது என்னோட லாகின்லேருந்து மற்றவங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது டவுன்லோட் ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.